வணக்கம். பிட்காயின் டிஜிட்டல் கரன்சி. ஆன்லைன் டிஜிட்டல் கரன்சியான பிட்காயின் தற்பொழுது மிகவும் பிரபலமாகிவிட்டது. பிட்காயின் பற்றிய தகவல்களை நான் 2014 ஆண்டை அறிமுகம் செய்துவிட்டேன். ஆகையால் பலர் பிட்காயின் கரன்சியை பற்றி தெரிந்திருக்கலாம். இல்லாவிட்டாலும் இந்த வீடியோ மூலம் நீங்கள் அறிந்து கொள்வதோடு வர்த்தகம் செய்து பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் உள்ளதனை தெரிந்து கொள்ளலாம். பிட்காயின் என்பது ஒரு பீ2பீ டிஜிட்டல் கரன்சி. அதாவது நபர்கள் ஒருவருக்கு ஒருவர் சுதந்திரமாக பரிமாற்றம் செய்து கொள்ள உதவும் மத்தியமும் ஆக்கப்பட்ட கரன்சி. இந்த கரன்சியினை எந்த ஒரு அரசும் கட்டுப்படுத்த முடியாது. ஆகையால் சுதந்திரமாக இதனை இணையத்தில் வாங்கி பணம் சம்பாதிக்க பயன்படுத்தலாம். பங்கு வர்த்தகத்தினை காட்டிலும் மிகவும் எளிதான வகையில் பிட்காயின் வர்த்தகம் செய்து சம்பாதிக்க முடியும். பிட்காயின் கரன்சி 2009 சதோசி நகமோட்டோ என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்றைய காலத்தில் இருந்தே பல டிஜிட்டல் கரன்சிகள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் பிட்காயின் மட்டுமே பெரிய அளவில் வெற்றியடைந்ததோடு இன்று ரியல் கரன்சிகளான டாலர், யூரோ, ரூபாய், பவுண்ட் என அனைத்து கரன்சியோடும் பரிமாற்றம் செய்து உடனடியாக பணமாக மாற்றிக்கொள்ள முடிகிறது. 2014 பிட்காயின் பற்றிய ஒரு ஆர்டிக்கலை எனது இணையதளத்தில் கொடுத்திருந்ததால் தமிழர்கள் பலரும் பிட்காயின் கரன்சி பற்றிய தகவல்களை அறிந்து கொண்டதோடு ஆரம்ப கட்டத்தில் இலவசமாக கொடுத்த பிட்காயின் மூலம் சிறிய அளவில் பணமும் சம்பாதித்துக் கொண்டார்கள். கடந்த வருடத்திலிருந்தே பிட்காயின் முதலீடு செய்தால் விரைவாகவும் உறுதியாகவும் நல்ல வருவாய் பார்க்கலாம் என்பதனை எனது வீடியோவில் கொடுத்து கொண்டிருந்ததன் பலனை அதனை அறிந்து கொண்ட பலர் முதலீடு செய்து பணத்தினை சம்பாதித்துக் கொண்டார்கள். தற்பொழுது பல அரசுகள் பிட்காயின் கரன்சியை தனது நாட்டு சட்டத்துடன் இணைக்க இருப்பதால் விரைவில் டாலரினை காட்டிலும் அதிகம் மதிப்புடைய ஒரு கரன்சியாக இது மாறிவிடும். அது மட்டுமில்லாமல் இந்தியாவும் பிட்காயின் கரன்சியை அரசு சட்டத்தில் சேர்க்க தேவையான தகவல்களையும் ஆய்வுகளையும் சரிபார்த்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்திய மக்கள் பிட்காயின் பயன்படுத்தலாம் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அரசு வங்கிகள் பயன்படுத்தும் வகையில் சட்டம் இயற்றல் இருப்பதால் வரும் வருடத்தில் பெரிய அளவில் பிட்காயின் தேவைப்படு அதிகரிக்கும் என்பது உண்மை. சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளும் ஏற்கனவே தங்களது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. சீனாவில் கடந்த ஆண்டு ஒரு சில நிறுவனங்கள் பிட்காயினை முதலீடாக ஏற்படுத்திக் கொண்டுள்ளதோடு பரிமாற்ற வர்த்தகத்தினையும் செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பிட்காயின் வாங்கல் விற்றல் கடந்த வருடத்தில் இருந்து சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. உலக அளவிலான கரன்சி என்பதாலும் அரசுகள் தலையிட முடியாத கரன்சி என்பதாலும் பெரிய பெரிய நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்து வருகின்றன. தற்பொழுது தினசரி வர்த்தகம் செய்யும் அளவிற்கு பரிமாற்றமும் வணிகமும் நடந்து கொண்டிருப்பதால் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அனைவரும் சம்பாதிக்க ஏதுவான அனைத்து தகவல்களையும் அடுத்தடுத்து கொடுக்க இருக்கிறேன். இமெயில் ஐடி உள்ளவர்கள் பிட்காயின் கரன்சி ட்ரேடிங் செய்ய ஒரு கணக்கினை indiancashier.com என்ற தளத்தில் சென்று ரிஜிஸ்டர் செய்து கொள்ளலாம். அக்கௌண்ட் இலவசம் என்பது புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் குறைந்தபட்ச ₹1000 இருந்தாலே போதும், நீங்கள் ட்ரேடிங் செய்ய ஆரம்பிக்கலாம். எவ்வாறு ட்ரேடிங் செய்து சம்பாதிப்பது என்பதை பற்றிய விவரங்களை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.